శరదింగ సుందరరుచి చేతసి సామే గిరాం దేవి సామే గిరాం దేవి అపహృత్య తమస్సంతతం అర్థానఖిలాం ప్రకాశయతు. ஏற்கனவே இது வந்து அப்படி அவ்வளவு சீக்கிரம் முடிய போறது இல்ல. சோ ரச விச்சேத ஹேதுத்வாத் மரணம் நைவ வர்ணியதே ஜாதப்ராயம் து தத் வாச்யம் சேதசா காங்கிதம் ததா வர்ணியதே அபி யதி பிரத்யுஜீவனம் சியாத் தூரதஹ. அது இந்த மரணத்தை எப்படி வர்ணனை பண்ணலாம் அப்படிங்கறது மூணு விதமா சொல்றாரு. ஒண்ணு வந்து ஜாதப்ராயம், எப்ப வேணாலும் போயிடுவா, ஆல்மோஸ்ட் வந்து டெத் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் டைப். இந்த மரண வர்ணனை வந்து மரண வர்ணனையினுடைய ஒரு பேதங்கள், இது மூணு பேதங்கள் சொல்ற. சோ ரச விச்சேத ஹேதுத்வாது, ரசம் போயிடுங்கிற காரணத்தினால மரணம் வந்து வர்ணிக்க கூடாது. மரணத்தை எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா ஜாதப்பிராயம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சேதசா காங்கிதம், மனசு விரும்புறது. இந்த மாதிரி இவன் கிளம்பிட்டானே அதனால என் மனசு விரும்புறது, அல்லது நாயகன் வரவே இல்லை என்னால தாங்க முடியல சோ எனக்கு எப்படா வந்து டெத் வரும் அப்படின்னு மனசு வந்து விரும்புற மாதிரி வர்ணிச்சிருந்ததுன்னா. அதுக்கப்புறம் மூணாவது நம்ம மகாஸ்வேதா பிரத்யுஜீவனம், கண்டிப்பா வந்து அப்படியே மரணம் ஏற்பட்டிருந்தாலும் வர்ணியதே அபி எதி பிரத்யுஜீவனம் தத்ர, பிரத்யுஜீவனம் போட்டிருந்ததுன்னா அது மறுபடியும் அவனுக்கு உயிர் வந்துடுத்துங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி இருந்ததுன்னா அது மூணாவது டைப். அப்படின்னு யூ ஜஸ்ட் வெயிட், யூ ஜஸ்ட் வெயிட், ஹி வில் பி ஆஃப்டர் திஸ் திங் வில் கம் பேக் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது மூணாவது டைப் ஆஃப் மரண தசாவை வர்ணிக்கிற விதம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ததர்த்தம் உதாகரதி ஷேபாலிகாம் விதலிதாம் அவலோக்கிய தன்வி பிராணாம் கதஞ்சித் அபி தாரயிதும் பிரபூதா ஆகர்ணிய சம்பிரதி ருதம் சரணாயுதானாம் கிம்பா பவிஷ்யதி நவேத்மி தபஸ்வினி சா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஜாதப்பிராயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜாதப்பிராயம்ங்கிற டைப் ஆஃப் மரண தசா மரண வர்ணனை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கு. ஜாதப்பிராயம்னா என்ன, எப்ப வேணாலும் மரணம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிருந்தது. ஆமா பிராயம் அல்ல. இதுல இந்த ஸ்லோகம் வந்து ராத்திரி அந்தே, ராத்திரி இருக்கு, ராத்திரியினுடைய கடைசி பாகம் வரையில் நாயிகா நாயகன் வரல. சோ நாயிகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவளுடைய அந்த நாயகன் வரவே இல்லை. அப்போ அந்த ராத்திரி முடியற போற அவஸ்தையில இந்த நாயிகாவினுடைய தூதி போய் நாயகசிய சமீபம் கத்வா நாயகன கிட்டக்க போயிட்டு நாயிகாயாக தூதி தம் வததி அவனிடத்துல சொல்றா, என்ன நீ வந்து ராத்திரி நீ வருவேன்ன உடனே, அதாவது ஷேபாலிகாம் விதலிதாம் அவலோக்கிய தன்வி, தன்வி அந்த நாயிகா இந்த பிரபுல்லமான புஷ்பத்தை பார்த்துட்டு விதலிதாம் ஷேபாலிகாம் அவலோக்கிய, அப்படியே மலர்ந்து இருக்கிற ஷேபாலிகா புஷ்பம், இது வந்து இந்த குவீன் ஆஃப் த நைட்டும்பா ஒரு புஷ்பம், நைட் குவீன், அந்த அந்த நைட் குவீனுங்கிற புஷ்பம் தான் இந்த ஷேபாலிகா. சோ இந்த ஷேபாலிகா விதலிதாம் பிரபுல்லாம், அது வந்து நன்ன மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஷேபாலிகாங்கிற புஷ்பத்தை பார்த்துட்டு தன்வி இந்த பெண்ணானவள் கதஞ்சித்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிராணானு தாரயித்தும் பிரபூதா, பிராணானு பிராணங்களை தாரயித்தும் தரிப்பதற்கு பிரபூதா சமர்த்தா, அவ வந்து ஒரு அவளுக்கு தரிப்பது பிராணனை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம தரிச்சுடலாங்கிற ஒரு சாமர்த்தியத்தை கொண்டு இருந்தா. ஆனா என்ன எடுத்துன்னா சரணாயுதானாம் ருதம் சம்பிரதி ஆகர்ணியா, இப்ப என்ன எடுத்து விடியற் கால வரப்போறது ராத்திரியினுடைய எண்டு, நீ அது வரைக்கும் வரவே இல்லை. சரண ஆயுதம்னா காலை வந்து ஆயுதமா வச்சுட்டு இருக்கிறது இந்த குக்குட்டம் இது இருக்கு கோழி சேவல்களினுடைய ருதம் கூவுதல்கள் கூவுதலை சம்பிரதி இப்பொழுது ஆகர்ணிய கேட்டுவிட்டு சா தபஸ்வினி கிம்பா பவிஷ்யதி, அவ என்ன ஆவோ இது ந வேத்மி, எனக்கு புரியல. ஏன்னா இத்தனை நேரம் அவ அப்படியே தன்னுடைய பிராணனை புடிச்சுண்டு நீ இருந்துட்டா, ராத்திரியில எப்ப வேணாலும் நீ வந்துருவியோ வந்துருவியோ தோ வந்துருவே தோ வந்துருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து சேவல் கூவுற சத்தம் கேட்டுருத்த அவளுக்கு, அதனால என்ன ஆகுமோ எனக்கு தெரியல அப்படின்னு வந்து நாயகன்ட்டு ரிப்போர்ட் பண்றா இந்த தூதி. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன புரியுறது, அவ மிருத பிராயா பவிஷ்யதி அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றா இந்த இடத்துல. பிரபாத காலம் ஆக போறது, குக்குட்டானாம் ரவஹா பவிஷ்யதி, அந்த சேவல்களுடைய ஒரு சத்தம் ஏற்படும், ததா நஜானே தஸ்யாக கிம் பவிஷ்யதி இது, அப்பொழுது அவளுக்கு என்ன ஆகும் என்று எனக்கு அப்படின்னா மிருத பிராயம் இல்லையா.
இது முதல் டைப். மூச்ச பிடிச்சிட்டு உனக்கா வேண்டி காத்துருந்தா யூ டிட் கம் அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். அதுல வந்து டைரக்டா மிருதிங்கறத வர்ணிக்கலை. See, that is how it should be described in a poetry. So, nere directa mritihitu na varnita, mrita praya iti varnitam. Etam. Okay. Rendavadu vidam enna chetasa kankshitam. Manadu virumbarathu. Dvitiyam api prastavati udaharanam. Rolambaha paripurayantu. Rendavadu vandu. Rolambah paripurayantu harito dhankara kolahalaihi. மந்தம் மந்தம் உபைது சந்தன வனி ஜாதோ நபஸ்வானபி மாத்யந்த கலயந்து சூத சிகரே கேலீபிகா பஞ்சமம் பிராண சத்வரம் அஸ்ம சார கடினா கச்சந்து கச்சந்து அமி. எங்க அது அந்த ஸ்பிரிங் சீசன் வசந்த ருதுனுடைய ஒரு ஆதிக்கத்தை இங்க வர்ணிச்சிருக்கு. இன்னும் நாயகன் வரல, நாயகன் வரலங்கிறதுனால நாயிகா வந்து அந்த வசந்த ருதுவனுடைய ஆதிக்கம் அதனுடைய எஃபெக்டை வந்து வர்ணிக்கிறா இந்த ஸ்லோகத்துல. ரோலம்பாஹா ஹரிதஹ ஜங்கார கோலாகலைஹி ஹரிதஹா பூரையந்து. ரோலம்பாஹா வண்டுகள், ஜங்கார கோலாகலைஹி அதனுடைய ரீங்கார சத்தங்களினால், ஹரிதஹா திக்குகளை, ஹரித்தன திசா திக்கு திசைகளை பரிபூரையந்து நிரப்பட்டும். நபஸ்வானபி இந்த காத்து கூட, காத்து எப்படி இருக்குன்னா சந்தனவனி ஜாதகா, சந்தன காட்டிலிருந்து வரக்கூடிய அங்க பிறந்த இந்த காற்றானது நல்ல வாசனையோட இருக்கணும். அப்ப வாசனை இருக்கிறச்சு அந்த விப்ரலம்பம் பிரிவு விரகம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதனால சந்தனவனி ஜாதகா மெல்ல மெல்ல சந்தன காட்டிலிருந்து வரக்கூடிய அந்த நபஸ்வானபி காத்தும் மந்தம் மந்தம் உபைசும் மெல்ல மெல்ல வரட்டும். அதுக்கப்புறம் கேலீபிக்காக விளையாட்டுக்காக வச்சுட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கே பிக்காக பிகம்னா அந்த இது குயில்கள், இந்த குயில் சூதசிகரே மாமரத்தினுடைய உச்சியில உட்கார்ந்துட்டு மாத்தியந்தா, ஏன்னா அந்த பிகா குயிலுக்கு வந்து அந்த மாம்பூவை சாப்பிட்டா அதுக்கு வந்து அப்படியே மத்தமாயிடுமா மயங்கி போயிடுமா, அதனால மாத்தியந்தா மயக்கத்துடன் கூடினவர்களாக அந்த குயில்கள் பஞ்சமம் கலையந்து பஞ்சமத்துல பாடட்டும் பாடுறது தாரஸ்தாயில அதுகள் பாடட்டும் அப்படிங்கிறார். என்ன வேணா பண்ணட்டும், என்னுடைய பிராணனும் போகட்டும் அப்படின்னு கடைசி பிராணங்கள் எப்படி அஸ்ம சார கடினாக பிராணாக அமி அமி பிராணாக, இந்த பிராணங்கள் எப்படி இருக்கு இந்த பிராணம் அஸ்ம சார கடினா, அஸ்மன கல்லு, கல்லுனுடைய சாரம்னா எசன்ஸ், அது இன்னும் கருங்கல்லாட்டம் இருக்கிறது, அந்த அஸ்ம சார கடினாக அதனுடைய உட்பகுதி எவ்வளவு கடினமா இருக்குமோ அந்த மாதிரி கடினமா இருக்கக்கூடிய என்னுடைய பிராணங்களும் போகட்டும் அப்படிங்கிறான். அப்படின்னா ஏன் அதை கடினம்னு சொல்றான்னா அவன் வரலன்னு உடனே எப்பவோ போயிருக்கணும் இந்த பிராணம் இருந்துருக்கு, அதனால வந்து கல்லு போல கருங்கல் மாதிரி கடினமா இருக்கக்கூடிய என்னுடைய பிராணங்களும் போகட்டும் இப்போ அப்படின்னு மனசு ஆசைப்படுறது இல்லையா, மனசு ஆசைப்படுறது அதுதான் சேத்தசா காங்கிதம்ங்கிற இரண்டாவது வெரைட்டி ஆஃப் அந்த மரண வர்ணன். சோ பத்தியன அனேன பிராணானாம் நிதராம் ஆவசியகத்துவம் உக்தம் அதா ஜாத பிராயம் மரணம்ங்கிறார். இதை வந்து சேதசா காங்கிதம் மரணம்னு அதை மாத்திட்டு இருக்கும், ஜாத பிராயம் மரணம்னு போட்டிருக்கு. மரணம் ஜாத பிராயம் அடிச்சுட்டு சேதசா காங்கிதம் ரெண்டாவது வெரைட்டியா போட்டுக்கோங்க. மனதினால் விரும்பப்பட்ட ஒரு மரணம் காங்கிதம். அத திருத்தீயம் உதாரணம் உதாகரதி. மூணாவது என்னன்னா காதம்பர்யாம் மகாஸ்வேதா புண்டரீக விருத்தாந்தே ஏஷ பிரகாரா கருண விப்ரலம்பா விஷயா இது வக்ஷ்யாமஹ. சோ இது என்ன பாணபட்டருடைய காதம்பர்யாம் மகாஸ்வேதா புண்டரீக விருத்தாந்தா, அந்த கதையை நமக்கு சுருக்கமா இங்க கொடுக்கிறார். கந்தர்வராஜ ஹம்சஸ்ய ஏகா புத்ரி, இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு வந்து எங்க இருக்குன்னா இங்க கீழே கொடுத்திருக்கார், இந்த ஒரு ஃபுட்நோட்ஸ்ல வந்து எனக்கு இருக்கு அந்த கதை. கந்தர்வ ராஜதனையா மகாஸ்வேதாபிதானா அப்படின்னு இருக்கு எனக்கு ஃபுட்நோட்ஸ்ல. உங்களுக்கு அந்த கதையை கொடுத்துருக்கறதுனால மெட்டீரியல்ல இருந்து படிச்சு விடுறேன் சரியா.
இதுல குடுக்கல. சோ கந்தர்வ ராஜஸ்ய ஹம்சஸ்ய இதுல இருக்கு இல்ல இந்த இதுல வந்து திருத்திய உதாரணம் திருத்திய உதாரணம் பாணபத்த காதம்பர்யாம் சாச்ச கதா. அந்த கதை என்ன? கந்தர்வராஜ ஹம்சஸ்ய கந்தர்வராஜாவனுடைய பேர் வந்து ஹம்சன்னு பேரு. அவனுக்கு ஒரு பெண்ணு ஏகா புத்திரி மகாஸ்வேதா ஆசீத். பிரபோதனஸ்ய ஸ்ரீ ஸ்வேதகேதோஹோ ச தனயஹ ஸ்வேதகேதுவனுடைய பிள்ளையான புண்டரீகா அபவத். அத தயோஹோ பரஸ்பரம் அனுராகா சம்பன்னா ரெண்டு பேருக்கும் ஆசை ஏற்பட்டது. சரம காம வசாத்து அந்த கடைசி காமதிசையான மரண வசாத்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. மரணத்தினுடைய வசத்தினால அதனால சகா தபூதா அப்படி தபஸ்னால புண்ணியமா இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் அதாவது பூதகான சேக்ரெட் பர்சன் அப்படி இருந்த பொழுதிலும் மதன ஷர ஜுவாலயா ஜர்ஜரீகிருதா லோகாந்தரம் அகமது மன்மதனுடைய ஷர அம்புகளினுடைய ஜுவாலய அக்னியினால் ஜர்ஜரீகிருதா வெலவெலத்து போய் அப்படியே லோகாந்தரம் அகமது வேறு உலகத்திற்கு சென்று விட்டான். மரணம் அடைந்தான். தஸ்யாம் அவஸ்தாயாம் அந்த அவஸ்தையில அவளுக்கும் எப்படி இருந்ததுன்னா அந்த புண்டரீகனிடத்தில் அவனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆசைங்கிறது உடையவளாக இருந்தாள். தேனா அந்த காரணத்தினால அப்படின்னா அனுராக காரணாத்துன்னு அர்த்தம். தேன அனுராகத்தினால சா அபி அவளும் மிருதிம் அவாப்து காமா ஜாதா புனரபி தவ அனேன பவிஷ்யதி சமாகமஹ இவனோட ரெண்டு பேரும் ஏற்படும் கிடைக்கும் மறுபடியும் உண்டாகும். உங்கள் சங்கமம் மறுபடியும் உண்டாகும். மரணக்ரியாயாஹ சோகரூபஹ பாவஹ அத கிம் ந அத்ர கருணஹ ரஸஹ ததர்த்தம் கதயதி யத் சோயம் பூர்வ சங்கேதித கர்ம விப்ரலம்பஸ்ய வேதஹ. அதாவது நம்ம விப்ரலம்பத்தினுடைய ஒரு நாலஞ்சு நமக்கு சொன்னாருங்க. இங்க பார்த்தோம்னா பூர்வராக மான பிரவாச பிரவாச கருண சதுர்தாக அதுல இந்த கருண விப்ரலம்பத்தினுடைய பிரபேதம் அந்த மரணம் எதுல இதுல மகாஸ்வேதா புண்டரீகனோட வர்ணனை அங்க உங்களுக்கு இது வந்து ஓகேயா கடைசியில நமக்கு வரக்கூடிய அந்த சோகமானது தஸ்ய உபசார ரூப பிரத்யுஜீவனாத் அத்ர வைக்லவ்யம் ந தஸ்மாத் சோக ரதி ரூபாத்மக கருண விப்ரலம்ப உங்களுக்கு இது பாருங்க விஸ்வநாதர் சொன்னது அபிலாஷா சிந்தா ஸ்மிருதி குணகதன சம்பிரலாபாக பத்து தசை சொன்னார். ஆனா சில பேர் சொல்லக்கூடிய பத்து தசைகள் என்னன்னா நயன பிரீத்தி பிரதமம் முதல்ல வந்து கண்கள் பாத்துக்கிறது அதுக்கப்புறம் சித்த ஆசங்கா மனசு ஒன்றுபடுறது அதுக்கப்புறம் அத சங்கல்பா மனசுல வந்து ஒரு சங்கல்பம்ங்கிறது ஏற்படுறது இவளை பாக்கணும் இவர் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நித்ரா சேதகா தூக்கம் போயிடுறது தனுதா மெலிந்து இருக்கக்கூடிய தன்மை விஷய நிவத்தி மற்ற போக விஷயங்களிலிருந்து ஒரு பிரதி நிவர்த்தினா வெட்கம் போய் நம்ம வந்து டைரக்டா அப்ரோச் பண்றதுக்கு ஒரு தைரியம் வந்துடுறது உன்மாதா பைத்தியம் அதுக்கப்புறம் மூர்ச்சா மயக்கம் விழுந்துடுறது மிருதிகி கடைசியில வந்து மரணம்.
இந்த மாதிரி பத்து ஸ்மர தசாக மன்மதனுடைய தசைகள் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. இந்த பத்து தசைகளை தான் உங்களுக்கு அடுத்த பேராகிராஃப்ல விவரிச்சிருக்கார். இட் இஸ் தி சேம் திங் ஓன்லி உங்களோட இதுல மெட்டீரியல்ல சொல்றேன். காம தசாயாம் பிரதமம் நயன பிரீதி இருக்கும் இல்லையோ. ஆமா. சோ குணத்தை கேக்குறதுனால கண்களுக்கு வந்து ஒரு ஆசைங்கிறது ஏற்படுறது அப்படின்னு எல்லாம் அவர் ஃபுல்லா இந்த பத்து தசைகளை தான் வர்ணிச்சிருக்காரு அதுல. அதனால அதுக்கு போக வேண்டாம் நம்ம. இப்ப வந்து இந்த விப்ரலம்பத்தை பத்தி சொல்றச்சே நமக்கு என்ன சொன்னார், பூர்வராக மான பிரவாச கருணாத்மக சதுர்தா விப்ரலம்பகான்னு சொன்னார் முதல்ல. இப்போ இது வரைக்கும் நமக்கு சொன்ன இந்த காம தசைகள் மரணத்தினுடைய ஒரு இது இவைகள் எல்லாமே ஒரு காமன் ஃபார் ஆல் ஸ்ருங்காரம். அதுல இப்போ ஊர்வராக விப்ரலம்பகாங்கறத இனிமேதான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி உதாரணம் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்னே ஒன்னு ஒரு விஷயம் சொல்றார், ஆதோ வாத்யா ஸ்திரியா ராகா. சோ இப்ப இந்த பூர்வ ராகாங்கிறச்சு ராகம் முதல்ல யாருக்கு வரணும், நாயகனுக்கு வரணுமா நாயிகாவுக்கு வரணுமா அப்படிங்கிற இது வந்து ரெண்டு பேருக்கும் வரலாம். யாருக்கு வரணாலும் முதல்ல வரலாம். ஆனா காவியத்துல முதல்ல பெண்ணுக்கு வந்தா மாதிரியும் அதுக்கப்புறம் ஆணுக்கு வரா மாதிரியும் டிஸ்கிரைப் பண்ணிருக்கோமா, அப்படிதான் வந்து அழகா இருக்குங்கிறார். முதலில் நாயிகாயாக அனுராகா வாச்சியா வர்ணனீயாக, நாயிகாவனுடைய அனுராகம் ஆசைங்கிறது வர்ணிக்கப்பட வேண்டியது. பஷ்சாத்து அதற்கு பிறகு தது இங்கிதைஹி அந்த நாயிகாவனுடைய இங்கிதங்கள், இங்கிதம்னா என்ன, மந்தஹாசாதி சேஷ்டா விசேஷை காரணைஹி, இந்த சேஷ்டைகள்னால நாயகனுடைய அனுராகமானது வர்ணிக்கப்படுகிறது. அவ இப்படி நின்னா அப்படி நின்னா அவளுடைய கண் அசைச்சா புன்முறுவல் இதெல்லாம் பார்த்து நாயகனுக்கு வரக்கூடிய அனுராகத்தை வர்ணிக்கப்படுகிறதாம். இங்கிதானி என்ன, நேத்திர விக்ஷேபாதீனி உக்தானி வர்ணிதானி, ஏற்கனவே வர்ணிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா உக்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், யதா ரத்னாவல்யாம் சாகரிகா வத்சராஜயோகோ அப்படிங்கிறார். அனுராகம் பிரதர்ஷயதி ரத்னாவல்யாக பூர்வாக வர்ணனாது அத்த ஹேத்தும் லட்சயதி எது எது ஆதோ பூர்வம் ஸ்திரியாக ராகா வர்ணியத்தே சேது அதிகம் ஹிருதய ஆஹ்லாதம் பவதி. அதாவது இந்த ரத்னாவளியில என்னன்னா இது வரைக்கும் அந்த சாகரிகாங்கிறவள் உதயணன பாக்கல, அப்போ மன்மத உற்சவம் நடக்க போறது, மதனோற்சவம்னு ஒண்ணு நடக்கும். அந்த மதனோற்சவத்துல வந்து மன்மதனுக்கு அர்ச்சனை பண்ணுவா பெண்கள்லாம். இந்த மன்மதனுக்கு அர்ச்சனை பண்ற இடத்துல வாசவதத்தா பண்றதா இருக்கா, வாசவதத்தா தான் முதல் வைஃப் உதயணனுக்கு. அப்போ உதயணன் அங்க வரான் அந்த உத்தியானத்துல, இவ வந்து மன்மத அந்த காம மதனோற்சவம் பண்றச்சே காமனுக்கு அர்ச்சனை பண்றச்சே அங்க வந்து ராணாவும் வந்து கூட நிக்கிற. இந்த சாகரிகா என்ன பண்றான்னா அவ வந்து மறைஞ்சு நின்னுண்டு அவ சொல்ற எல்லாருமே இந்த மதனோற்சவம் பண்றச்சே எனக்கும் மதனோற்சவம் பண்ணும் போல இருக்கு. அவ ஆக்சுவலி ஒரு ராஜாவனுடைய சிம்ஹளேஸ்வரனுடைய பெண், அவ அவளும் இளவரசிதான். அவ வந்து ஊர்ல பண்ணி பழக்கம் அவளுக்கு, ஆனா இங்க வந்த உடனே ஏதோ ஒரு காரணமாக அவ வேலைக்காரியாக பணியாளாக இங்க வாசவதத்தாக்கு வந்து அப்போ வந்து மன்மதனுக்கு வந்து பண்ணணுங்கிறச்சு அவ மறைஞ்சிருந்து பாக்குறச்சு என்ன நினைச்சுட்டுறா, உதயணன் வந்து இங்க சாட்சாத் மன்மதனா வந்து நினைச்சுட்டுறா. உதயணன் வந்து எங்க ஊர்ல எல்லாம் அப்பா வீட்டுல வந்து மன்மதனோட படத்துக்கு முன்னாடி தானே அர்ச்சனை பண்ணுவோம். She thinks that ராஜாவே மன்மதன். அதுதான் ஸ்திரீ பெண்ணினுடைய முதல் அனுராகம் காண்பிக்கிறது, அதுதான் பூர்வ ராகம்னு பேரு. அதுக்கப்புறம் ராஜா வந்து சாகரிகாவை பார்த்து இது பண்றான், லவ் பண்றாங்கிறதுனால அது அப்புறமா பும்சகா அனுராகா. முதல்ல பெண்ணினுடையத வர்ணிச்சிருந்தாதான் ஹிருதய ஆஹ்லாதகம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு. ஆனா வாஸ்தவமா பார்த்தோம்னா நைஷதீயத்துல வந்து அவன் தான் முதல்ல இது பண்ணி அப்புறம் தான் கடைசியில தான் அந்த
இதெல்லாம் வர்ணிக்கிறான். அந்த அப்புறம்தான் வந்து அந்த மூணாவதுலதான் வந்து தமயந்தியினுடைய அனுராகமே தெரியும். நகரத்துக்கு போய் இறங்கிறது தான் வரும். இப்ப வந்து இந்த பூர்வராகா விப்ரலம்பகான்னு சொன்னோம் இல்லையா, அந்த பூர்வராகாக்கு மூணு பிரகாரம் சொல்ற. ஒண்ணு நீலிராகா, அடுத்தது குசும்பராகா, மூணாவது மஞ்சிஷ்டராகான்னு சொல்ற. இது எல்லாம் வந்து நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நிமிஷம், என்னமோ பெருசா இருக்கு, அதோ ஆச்சரியா இருக்கு. அல்ல இது நீலி, குசும்பம், மஞ்சிஷ்டா, பூர்வராகோபிச்ச த்ரிவிதா அப்படின்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீலி ராகத்துக்கு வர்ணிக்கிறார். நீலி ராகம் என்ன, நச்ச அதிசோபதே யது ந அபைதி பிரேம மனோகதம் தன் நீலி நீலி ராகம் ஆக்யாதம் ததா ஸ்ரீராம சீதையோ. சோ ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிறது தான். இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த நீலி, குசும்ப, மஞ்சிஷ்டங்கிறத முதல்ல நான் வந்து என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம படிச்சுட்டு போறது ஈஸியர். அதாவது நீலி ராகம்ங்கிறது வந்து இப்போ ஒரு நல்ல டார்க் கலர் இது இருக்கு, ஒரு நீல கலர் புஷ்பம் இருக்கு, இல்லைன்னா டார்க் கலர் ஒரு புஷ்பம் இருக்குன்னா, அந்த புஷ்பத்தை வந்து நம்ம அதனுடைய ஒரு சார் பட்டு விடுறது வச்சுக்கோங்க, நம்மளுடைய சட்ட மேல ஒரு வஸ்திரத்துல, அது வந்து போகவும் போகாது, அதே சமயத்துல அது வந்து பளிச்சுன்னு இருக்காது, அது அப்படியே இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு அனுராகம்ங்கிறது அதுக்குதான் நீலி பூர்வராகான்னு பேரு. இந்த ப்ளூ கலர் மாத்திரம் என்ன ட்ரை பண்ணாலுமே இறங்காது, போகவே. அதுவும் நம்ம வந்து இந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ளூ கலர் வஸ்திரத்தோட நம்ம வந்து வேற ஒரு வஸ்திரத்தை, ஒயிட் கலர் வஸ்திரத்தை போட்டுட்டோம்னா அதுல ஏறிப்படும். அவ்வளவுதான், அந்த உஜ்வலா உஜ்வலா மாதிரி அது இருந்துருக்கும். அந்த அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிறது. அது ரொம்ப பிரமாதமா வெளிப்படுத்துற மாதிரி அப்படியே ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்காது ரெண்டு பேருக்கும். அதே சமயத்துல விலகவும் விலகாது, அது அப்படியே இருந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த குசும்ப வரம் வர்ணம்ங்கிறது என்னன்னா, ஒரு மஞ்சள் கலர். இந்த மஞ்சள் கலர் வந்து சட்டையில வந்ததுன்னா நமக்கு இருக்கும், இருக்கிறச்சே அது பளிச்சுன்னு நல்லா பிரமாதமா இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல அது போயிடும், அந்த கலர் இருக்கிற ராகத்துக்கு வந்து பூர்வ ராகத்துக்கு குசும்ப ராகம்னு பேரு. அது என்னன்னா அபைத்தி போயிடும், ஆனா இருக்கிற சமயத்துல சோபதே ஜம்மன் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் யார சொல்றாருன்னா, கர்தம தேவஹூதினு ட்டு ரெண்டு பேர். தேவஹூதியினுடைய கர்தமர் தேவஹூதியோட பிள்ளைகள், ஒன்பது பெண்கள், ஒன்பது குழந்தைகள், ஒன்பது பொண்ணு ஒரு பிள்ளை, அவர் தான் பிள்ளை. அந்த அவர் தான் கபிலர், விஷ்ணுவனுடைய இது. அதுல கர்தமர் என்ன சொல்றாருன்னா, தேவஹூதிய பார்த்து அவர் ஆசைப்பட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றது என்ன மனுட்டர்னா, உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா த மொமெண்ட் விஷ்ணு பிறந்துட்டார்னா எனக்கு பிள்ளையா, அப்போ நான் வந்து விட்டுட்டு நான் தபஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு. அதனால கபிலர் பிறந்து ஒன்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கபிலர் வந்து எனக்கு இது கர்தமர் வந்து எனக்கு டைம் ஆயிடுதுன்னு அவர் கலந்து போயிடுறாரு. சோ அதனால இருக்கிற வரைக்கும் அவ ரெண்டு பேருக்குள்ள அனுராகம் பிரமாதமா அது சோபிச்சது, அதுக்கப்புறம் போயிடுது. இதுதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். சோ குசும்பராகம் பிராகு அபைதி ச சோபதே, அது நன்ன பளிச்சுன்னு சோபதே, ஆனா அபைதி விலகிடுறது. இந்த மூணாவது இருக்கு, இதுக்குதான் ராதிகா கிருஷ்ணன் அவளுடைய ஒரு ஆசிரியர். இருக்கிற வரை பேஷனட்டாவும் இருக்கா, அட் த சேம் டைம் விலகவும் விலகாது. மஞ்சிஷ்டா ராகம், மஞ்சிஷ்டா ராகம் ஆகுஹூ தாஹா எது ந அபைதி
அது வந்து விலகவும் விலகிறது இல்ல, அதிசோபத்தை மிகவும் அழகாக விளங்குகிறது. இது கண்ணனுக்கும் ராதைக்கும் உள்ள ஒரு ஆசைய சொல்றது. தாத்பர்யம் இதம் அஸ்தி யத் நீலி ராகே நீலி த்ருமவத் வியவதானேனாபி த்ரவஹ நஷ்டஹ ந பவதி கிந்து அதிசயேன சோபதே அபி ந. அழிவும் இல்ல, அதுக்கு நட்டு படிச்சுன்னு பாஷனேட்டா அவளுக்கு இருக்கக்கூடிய எதுவும் இல்ல. இதுதான் ஸ்ரீராம சீதையோகோ சமக்ஷம் சிவதனுர் பங்கே வியவதானம் ஆகதம். அந்த சிவதனுர் பங்கம் இடத்துல அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறா, அண்ட் அதுக்கப்புறம் பெரியரா. ஆனா ரொம்ப ஒண்ணும் அவளுக்கு வந்து அதுதான், அது வந்து அப்படியே புரிஞ்சுக்கிறது தான் அது. அது ரொம்ப பெருசா பேஷனேட்டா அவ காமிக்கவும் இல்ல. அத அட் த சேம் டைம் ராமனுக்கு சீத்த மேல ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்தராஜம் பிரிஞ்சிருக்கையும் அவளுக்கு ஆசை இருக்குதான் இருக்கு அப்படின்னு. தேனம் வியவதானேனாபி தயோகோ பிரேம திரவஹா ந நஷ்டஹா பிரேமபாவஹா அபி சர்வத்ர ந பிரஸ்புடிதஹா. பிரேம இருக்கா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. அது நஷ்டம் அடைஞ்சதாகவும் இல்லை, தெரியல அந்த மாதிரி இது. ஆனா உத்தரராம சரித்திரத்துல வந்து ரொம்ப ஒரு ஆசை காட பிரேமையதான் டிஸ்கிரைப் பண்றாரு அவர். ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு. அத மஞ்சிஷ்ட ராகம் மாதிரிதான் அவர் டிஸ்கிரைப் பண்றார். குசும்ப ராகா பிரேம தூ விபின்ன ஹேதுனா நஷ்யதி கிந்து தத் அதிசோபதே. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அது நஷ்டமாயிடுது, நஷ்டமாயிடுறது. யதா கர்தம தேவஹூத்யாஹ ச பரஸ்பரம் அனுராகம் அபைதி கிந்து பகவதஹ கபிலஸ்த அவதாரேண கபிலஸ்ய அவதாரேண அதிசோ. கபிலருடைய அவதார் அவதாரம் ஆன உடனே அங்க வந்து அவனுடைய அனுராகம் விலகி அவ வந்து அவ ஆக்சுவலி தேவஹூதி வந்து கபிலர்கிட்ட வந்து எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க, ஆத்ம விசாரம் உபதேசம் கேட்கிறா. ஆத்மோபதேசம் கேட்டு அவளும் வந்து முக்தி அடையறாங்கிற மாதிரிதான் இருக்கு. மஞ்சிஷ்டா ராகே நாயக நாயிகையோ யது பிரேம தன் அபைதி ததா அபி அதிசோபதே. சகீஜன மத்திய அதீவ மனோகராயதே. இதுக்கு எக்ஸாம்பிள் இவர் கொடுக்கல, நீங்க கிருஷ்ணா ராதிகா எழுதிக்கலாம். ஸ்ரீகிருஷ்ண ராதா ரெண்டு பேருனுடைய ஒரு ஆசைங்கிறது இங்க டைப். நெக்ஸ்ட் வந்து மானவிப்ரலம்பகா. மானவி பிரலம்பகாங்கிறது மானன கோபம்னு அர்த்தம். இந்த விப்ரலம்பத்தினுடைய ஒரு இது வந்து ரெண்டு வகைப்படுறது. சோ மானஹா கோபஹா சது துவேதா பிரணயேஷு பிரணய ஈர்ஷ்யா சமுத்பவஹா. பிரணயம் ஆசையினால ஏற்படுறது, ஈர்ஷ்யா ஒரு பொறாமையினால ஏற்படுறது. சோ துவயோகோ பிரணயமானஹா சாது பிரமோதே சுவஹத்யபி பிரேம்னஹா குட்டிலகாமித்வாது கோபஹா யஹா காரணம் வினா. சோ துவயோகோ ரெண்டு பேரும் பிரணயமானஹா சியாது, ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசைங்கிறது இருக்கும். பிரமோதே சுமஹதி அபி ரொம்ப ஒரு ரெண்டு பேரும் சேரக்கூடிய தருணத்துல அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்த பொழுதிலும் சுமஹதி பிரமோதே பிரசன்னதாயாம் அபி கோபஹா சியாது கோபம் ஏற்பட்டுடலாம். அது வந்து பிரணய மான விப்ரலம்பகா. பிரணயமானஹாங்கிறது பிரணய கோபம், லவ் குவாரல். அந்த லவ் குவாரல்னால வரக்கூடிய ஒரு செப்பரேஷன். அடுத்தது வந்து ஈர்ஷ்யா மானஹா அப்படிங்கிறது பொறாமையினால ஒரு கோபம் ஏற்படுறது, அந்த கோபத்தினால உண்டாகிற ஒரு விப்ரலம்பம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுறது. இந்த முதல் பிரணய மானஹாங்கிறது இருக்கே அத மூணா பிரிக்கிறார். நாயகனுடைய ஒரு பிரணய கோபம், அல்லது நாயிகாவனுடைய ஒரு பிரணய கோபம், அல்லது உபய பிரணய கோபம். ரெண்டு பேரும் ரெண்டுக்கு நடு நாயக பிரணயம் இல்ல நாயிகா உபயம், உபய பிரணயம் ஆனகம். அத நான் வந்து மானகாங்கிறதுக்கு கோபம் ரெண்டு விதமாவும் சொல்லிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாயகனுக்கு கோபம். நாயகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நாயிகாவுக்காக, நாயிகா லேட்டா வரா.
லேட்டா வர்றச்ச இவன் என்ன பண்றான்னா அந்த படுக்க பூரா அவன் வந்து வியாபிச்சு அவன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான், தூக்கம் வரா மாதிரி நடிக்கிறான். அத பார்த்துட்டு நாயிகா வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அலீக பிரசுப்தக நிமீலிதாட்சக, இது வந்து ஆக்சுவலி இதுல இருக்கு பிராகிருதத்துல இருக்கு சம்ஸ்கிருத சாயா. அலீக பிரசுப்தக, அலீக பிரசுப்தகனா அலீகன பொய், பொய்யாக தூங்குறவனே. கெட்டியா இருக்க கண்ண மூடின்னு இருக்கிறவனே, சுபக அழகானவனே, தேகி மகியம் அவகாசம், எனக்கு ஒரு இடம் கொஞ்சம் படுக்கையில. கண்ட பரிச்சும்பன புலகிதாங்க ந புனகா சிரயிஷ்யாமி. இவ என்ன பண்றா, அவனுடைய கன்னத்துல முத்தமிடுறா. அதனால கண்ட பரிச்சும்பன, கன்னத்தில் முத்தமிடுவதனால் புலகிதாங்க அங்கங்கள் புலகிதம் புலகாங்கிதம் அடைஞ்சவனே, புனகா மறுபடியும் ந சிரயிஷ்யாமி, நான் வந்து லேட்டா வரமாட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி இவ சொல்றான். அவன் கோபத்துல கண்ணை இருக்க மூடிண்டு இவ வந்ததை கூட அவன் பார்க்கல. ஆனா அவ வந்து முத்தமிடுறச்சே அவனுடைய அங்கங்கள் வந்து புலக்கம் அடையறது. அதனால அந்த லேட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, இந்த சூன்யம் வாசகிரகம் மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம். ஆனா இங்க வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் அங்க டிஃபரன்ஸ். கோபத்துல அவள் வந்து கண்டு அவள் எல்லாரும் தூங்கிட்டா நினைச்சதும் she comes and kisses, அதுல பட் when she sees her manipulation பாக்கறது அவளுக்கு புரிஞ்சு விடுறது. And side in that side she does. ரெண்டாவது வந்து என்னன்னா, நாயிகாயாக பிரணயமானம் தர்சயிதும் குமாரசம்பவசிய சந்தியாவர்ணன அவசரே பிரதிபாதயதி. இது வந்து குமாரசம்பவத்துல சந்தியா கால வர்ணனைய சொல்ற. அந்த சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய நாயிகா பார்வதியினுடைய ஒரு கோபத்தை இங்க டிஸ்கிரைப் பண்ற. முஞ்ச கோபம் அனிமித்த கோபனே, சந்தையா பிரணமிதோஸ்மி நான் அந்நயா, கிண்ண வேத்ஸி சகதர்மச்சாரிணம் சக்கரவாக சமவருத்தி ஆத்மனான. அழகான ஸ்லோகம். அதாவது அவளுக்கு கோபம் வந்துடுறதான் பார்வதிக்கு. அத்த நிமித்தம் வினைவ குபிதாயாக பார்வத்தியாக மானம் சம்பாரயிதும் சிவசிய உக்தி. அனிமித்த கோபனேன்னு கூப்பிடுற. என்ன காரணமே இல்லாத நீ இப்படி கோச்சுக்கிறியே அப்படின்னு பார்வதிய பார்த்து சிவன் சொல்றார். முஞ்ச கோபம் விட்டுடுவோம், கோபத்தை விட்டுடுவோம், விட்டுடுவோம். இவளுக்கு என்ன கோபம்னா ஈர்ஷியா, அதான் ஈர்ஷியா கூட இல்ல, ஏன் கோபமே ஒரு காரணமே இல்லாத கோபம் அங்க. என்ன பிரணமிதா அகம், சந்தியா வந்து என்ன நமஸ்காரம் பண்ணித்து, அந்நயா சந்தியா காலம் தான் என்ன நமஸ்காரம் பண்ணி, என்ன அழகா இருக்கு, சந்தியா பிரணமிதோ அஸ்மி ந அந்நயா, இன்னொருத்தி என்ன வந்து நமஸ்காரம் பண்ணல, கிண்ண வேட்சி உனக்கு தெரியாதா, சகதர்ம சாரிணம் சக்கரவாக சமவிருத்தி ஆத்மனஹா. ஆத்மனஹா என்னுடைய விருத்தி, என்னுடைய நடத்தை எப்படின்னா சக்கரவாக்கத்தினுடைய பக்ஷி போல என்னுடைய விருத்தி இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க. சக்கரவாக்க சமவிருத்தி ஆத்மனஹா, நான் சக்கரவாக்க பக்ஷிங்கிறது அந்யோன்ய பாலியம் பாலியம் தண்ணியும் அன்ன பக்ஷி அது இல்ல. இங்க வந்து என்ன சக்கரவாக்க பக்ஷிங்கிறது ராத்திரியில அதுக்கு கண் தெரியாது. இது வந்து கவி சமயத்துல என்னன்னா அதுகளுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாது, பகல் பூரா அது வந்து தன்னுடைய மனைவியோடையே இருந்துட்டு இருக்குமா. இந்த என்ன ஆகும், ராத்திரி வர்ற சமயத்துல ஒரு தாமரப்பூ ஒண்ணு நடுவுல வந்துடும், ஒரு பக்கத்துல அந்த பறவையும் இன்னொரு பக்கத்துல இந்த பெண் பறவையும் உட்காந்துட்டு இருக்கும். ஆனா ராத்திரி கத்தின் இருக்கும், எங்க இருக்கு எங்க இருக்குன்னே தெரியாத, அதுகளுக்கு கண்ணு தெரியும். அவர் சிவன் வந்து சொல்ற பரமேஸ்வரன், நான் வந்து சக்கரவாக்க பக்ஷி போலன்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு மாத்திரம்தான் ஆசையோட இருக்கிற. எதுக்காக இப்படி வந்து ஒரு காரணமே இல்லாத கோச்சுக்கிறேன் என்கிட்ட. முஞ்ச கோபம் அனிமித்த கோபனே, சந்தையா பிரணவிதோஸ்மி ந அந்நயா, கிண்ண வேட்சி சகதர்ம சாரிணம் சக்கரவாக சமவருத்தி ஆத்மனா. அடுத்தது ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு கோபத்தை சொல்ற. பரஸ்பரம் இதுல இருக்கு, தேர்ட் டைப், அதுவும் பிராகிருதத்துலதான் இருக்கு டெக்ஸ்ட்ல. பரவாயில்ல,
சோ இங்க கீழே சம்ஸ்கிருதம் இருக்கு பிரணய குபிதயோ பிரணய குபிதயோஹோ அபி துவயோஹோ அலீக பிரசுப்தயோஹோ மானினோஹோ நிஷ்சல நிருத்த நிஸ்வாச தத்த கர்ணயோஹோ கோமன்னஹ எப்படின்னா காதா சப்தசதியில இது வந்து ஒரு ஸ்லோகம் ரெண்டு பேர் கோச்சன் இருக்கா நாயகனும் நாயிக்காவும் படுக்கையில படுத்துட்டு இருக்கா நித்யா தூக்கம் அலீக பிரசுப்தயோஹோ தூங்குற மாதிரி நடிக்கிறா மானினோஹோ ரெண்டு பேருக்கும் கோபத்தோட இருக்கா பிரணய குபிதயோஹோ ஆசைனால கோபம் அங்க வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் லவ் குவாரல் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் அதை டிஸ்கிரைப் பண்றச்சு நிஷ்சல நிருத்த நிஸ்வாச தத்த கர்ணயோகோ ஆனா காது மாத்திரம் எங்க கேட்டு இருக்குன்னா அப்படியே நிச்சலமா இன்னொருத்தருடைய சுவாசம் வந்து கேட்டு இருக்கா ரத்தி இருக்கு ஆசை இருக்கு அட் த சேம் டைம் கோபம் அதான் சேரல ரெண்டு பேரும் கோபத்திலேயே உச்ச கட்டத்திலேயே இருக்கு அந்த ஈகோங்கிறது இதுக்கு வருங்க இருக்கு வந்துடும் அந்த சமயத்துல அப்போ ஆனா ஒருத்தர் ஒருத்தருடைய ஒரு நிஸ்வாசம் நிருத்த நிஸ்வாச அப்படியே அவளுடைய நிச்சலமா தன்னுடைய சுவாசத்தை நிறுத்தி தத்த கர்ணம் காது கொடுத்து கண்டு இருக்கா இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள கஹா மல்லா அப்படின்னா என்ன யுத்தம் நல்லா இருக்கு ஓ மல்லகானா என்ன யுத்தம் தானே என்ன யுத்தம்னு எடுத்துக்கலாம் இல்லன்னா கோ மல்லகானா ஒரு சண்டைக்காரன் அர்த்தம் இதுல யாரு வந்து வின் பண்ணுவா ஏன்னா மல்ல பிரதிமல்லன்னு சொல்லுவோம் மல்லங்கிறவன் விக்டர் பிரதிமல்லன்னு யாரு சேலஞ்ச் பண்றானோ அவன் சோ தோது போயிடுறவன் அர்த்தம் சோ இதுல கோ மல்லஹாங்கிறது யார முதல்ல விட்டு கொடுப்பா அல்லது என்ன விட்டு கொடுக்கறவாதான் விக்டர் அங்க இதுல வந்து கோபத்தோட இருக்கிறவா இஸ் நாட் த வின்னர் கோபத்தை விட்டுட்டு இருக்கிறவாருக்கு ஆசை வரும் அதனால யாரு ஃபர்ஸ்ட் கோபத்தை விடுறாளோ அவாதான் வின்னருங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறார்